தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கொரோனா வைரஸ் தொற்றை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், பொதுமக்களை எப்படி பாதுகாக்க வேண்டும், சுகாதார மேம்பாட்டை கிராமப்புறங்கள் வரை எப்படி விரிவுபடுத்தி கொண்டு செல்ல முடியும் என்பதற்கெல்லாம் கேரள அரசு ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டிருந்தது. மகாராஷ்டிரா மாநில அரசு கூட அங்கிருந்த டாக்டர்களை, செவிலியர்களை எங்களுக்கும் வந்து உதவி செய்யுங்கள் என்று அழைத்தார்கள். அவர்களும் சென்றார்கள். இதுபோன்று எண்ணற்ற பகுதிகளிலிருந்து கேரள இடது முன்னணி அரசுக்கு பாராட்டுக்கள் குவிந்து கொண்டிருந்தன. இத்தகைய ஒரு சூழ்நிலையிலேதான் திடீரென கொரோனா வைரஸ் தங்க வைரஸாக மாறியது. அங்கு தங்கம் கடத்தப்பட்டதாகவும் அந்த தங்க கடத்தலில் கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தோழர் பினராயி விஜயன் அவர்கள், அவருடைய செயலாளர், அவருடைய அரசு துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலரின் மீது ஒரு கொடூரமான விமர்சனத்தை அங்கிருந்த தொலைக்காட்சிகள் தினசரி ஒளிபரப்பிக் கொண்டிருந்தன. இந்த செய்தியை கேட்டதுமே இப்படி நடப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்று கம்யூனிஸ்டுகளும், இருந்தாலும் இருக்கலாம் என்ற சந்தேகத்தை மற்றவர்களிடமும் உருவாக்கியது. அப்படிப்பட்ட அந்த தங்க கடத்தல் குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் கம்யூனிஸ்டுகளா, பாரதிய ஜனதா கட்சியா, காங்கிரஸா என்ற கேள்வியில் முதலாவதாக கம்யூனிஸ்டுகளை துவசம் செய்வது என்பதில் அனைவரும் ஒன்று சேர்ந்தார்கள். ஒரு பெரும் கூட்டணியை அமைத்தார்கள். ஊடகங்கள், நாளேடுகள், சங் பரிவார் கூட்டங்கள், காங்கிரஸ் போன்ற அமைப்புகள், இன்னும் இருக்கக்கூடிய அந்த முதலாளித்துவ சக்திகள், இடது முன்னணி அரசுக்கு எதிரானவர்கள் எல்லோரும் ஒரு பெரும் கூட்டணி அமைத்ததை போன்று ஒரே குரலில் தங்கத்தை கடத்தி கொண்டு வந்த ஸ்வப்னா இடது முன்னணி அரசுக்கும் மிகப்பெரிய ஆழமான தொடர்பு இருக்கிறது என்ற புள்ளியிலேயே நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் கடந்த ஒரு வார காலமாக இந்த சந்தேகங்கள், இந்த கேள்விகள் அனைத்தும் உடைத்து நொறுக்கப்பட்டு இப்போது 12 பேர் குற்றவாளிகளாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் காங்கிரஸ் கட்சி, பாரதிய ஜனதா, முஸ்லீம் லீக் போன்ற அமைப்புகளோடு தொடர்புடையவர்கள்தான் அந்த குற்றவாளிகள் பட்டியலில் இருக்கிறார்களே தவிர, இடது முன்னணி அரசை சார்ந்தவர்களோ அல்லது மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கத்தை சார்ந்தவர்களோ யாரும் இல்லை என்பது ஒரு பெரிய நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயமாக இன்றைக்கு நமக்கு முன்னால் இருக்கிறது. ஆகவே நடந்த இந்த சம்பவத்தை, அதனுடைய பின்னணியை நாம் கொஞ்சம் கூர்மையாக பார்க்க வேண்டியிருக்கிறது. தோழர்களே, கடந்த இந்த ஜூலை 5ஆம் தேதி கேரள மாநிலத்தினுடைய தலைநகரான திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் ஒரு பெரிய பரபரப்பு. அது என்ன பரபரப்பு என்று பார்த்தால், அங்கு வந்திருக்கக்கூடிய விமானத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட, வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட பொருள்கள் அடங்கிய பார்சல்கள், அதில் ஒன்று பிரச்சனைக்குரியதாக மாறியது. ஐக்கிய அரபு நாடுகளிலிருந்து இந்திய நாட்டில் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய
அவனுடைய தூதரகத்தினுடைய அதிகாரி அவருடைய முகவரிக்கு ஒரு பார்சல் என்பது அங்கு வந்திருக்கிறது. இப்படி ஐக்கிய அரபு நாடுகளிலிருந்து உணவுப் பொருட்கள் அடங்கிய அல்லது துணிமணிகள் அடங்கிய அல்லது இதர பொருட்கள் அடங்கிய பார்சல்கள் வருவது என்பது ஒரு வழக்கமான ஒன்றுதான். ஆனால் அன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த பார்சல் அந்த பொட்டலம் என்பது ஒரு அரசு அந்த அரசு துறைக்குள் இருக்கக்கூடிய ஒரு ராஜீய முறையிலான ஒரு அனுப்பப்பட்ட ஒரு பொருள் என்ற முறையில் மேலதிகாரிகள் அதை தீவிரமாக பரிசோதனை செய்வதில்லை, ஆய்வு செய்வதில்லை, அப்படி ஒரு மரபு என்பது இருந்து வந்திருக்கிறது. இந்த பார்சலையும் அதே போன்றுதான் அதை எடுத்துச் செல்வதற்காக வந்த முகவரிடம் ஒப்படைக்கக்கூடிய நேரத்தில் அடிப்படையான சில தகவல்களை வெரிஃபை பண்ணுவாங்க. பாருங்க, இந்த பார்சல்ல எவ்வளவு எத்தனை கிராம் எத்தனை கிலோ வெயிட் இருக்கு, என்ன விவரம், என்ன பொருள் உள்ள இருக்கு என்ற விவரங்களை பட்டியலை பரிசோதிக்கிற அந்த அதிகாரி அந்த பதிவில் 30 கிலோ கிராம் பொருட்கள் உள்ளே இருப்பதாகவும் அதுவும் அன்றாட உணவு தேவைக்கான அத்தியாவசிய பொருட்கள் என்று இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அது வெயிட் மெஷினில் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 80 கிலோ கிராம் வரை அவருடைய எடை என்பது இருந்திருக்கிறது. இதில்தான் அந்த அதிகாரிக்கு ஒரு இயல்பான சந்தேகம். அரசாங்கம் அனுப்பியிருக்கு, அப்போ அப்படி இருக்கும் பொழுது அதில் வந்து ஒரு 30 கிலோ என்று பதிவாயிருக்கு, அதை எடை போடுகிற பொழுது 80 கிலோவாக இருக்கிறது, அப்படி ஒரு தவறு அரசு தரப்பில் விடப்படுமா என்ற சந்தேகத்திலிருந்து உடனடியாக தலைமை அதிகாரி டெல்லியில் இருக்கக்கூடிய அதிகாரியோடு தொடர்பு கொண்டு இந்த பார்சலின் மீது சந்தேகம் இருக்கிறது, அதனுடைய நிறுத்து பார்க்கப்பட்டதில் சில எடை என்பது வித்தியாசமாக வருகிறது என்று அவர்கள் சொல்லி அதை பிரிப்பதற்கான அதை பார்ப்பதற்கான பரிசோதிப்பதற்கான அனுமதியை கேட்கிறார். அவர்களும் தருகிறார்கள். உடனடியாக அந்த பொட்டலம் பிரிக்கப்படுகிறது. ஏற்கனவே அவர்கள் அனுப்பிய தகவலின்படி உணவுப் பொருட்கள் இருந்திருக்கின்றன. ஆனால் அந்த உணவுப் பொருட்களுக்குள் இன்னொரு பொட்டலமும் இருந்திருக்கிறார். அந்த இன்னொரு பொட்டலத்தை எடுத்து பார்க்கிற பொழுதுதான் அதில் தங்கம் என்பது இருந்திருக்கிறது. அது கிட்டத்தட்ட 29.240 கிலோகிராம் அளவுள்ள தங்கமாக இருந்திருக்கு. ஆகவே இது மறைத்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொண்ட சுங்க இலாகாவினுடைய அதிகாரிகள் உடனடியாக அதை பெற வந்த சரித் குமார் என்பவரை கைது செய்து விசாரிக்கிறார்கள். அவருடைய விசாரணையில்தான் ஸ்வப்னா என்ற அந்த பெண்மணியும் அதே போன்று சந்தீப் நாயர் என்பவருக்கும் தொடர்பு இருக்கிறது என்று அவர் மூலமாக தான் விவரங்கள் வெளிவருகிறது. இப்படி சந்தீப் நாயர், ஸ்வப்னா என்ற ஒரு பெண் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற விவரம் வந்தவுடனேயே தொலைக்காட்சிகளிலும் நாளேடுகளும் பல்வேறு வகையான செய்திகளை பரப்ப ஆரம்பித்தார்கள். அது என்னன்னு பார்த்தா, ஸ்வப்னா என்பவர் கேரள மாநில அரசினுடைய தகவல் தொழில்நுட்ப துறையில் ஒரு முக்கியமான அதிகாரி என்று முதல் நாள் செய்தியும், அடுத்த நாள் அவர் ஒரு அலுவலர் என்று ஒரு செய்தியும், அதற்கடுத்த நாள் அந்த பிரிவிலே வேலை செய்பவர் என்று ஒரு செய்தியுமாக தொலைக்காட்சிகள் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டே இருந்தன. ஸ்வப்னா இடது முன்னணி அரசினுடைய தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய அலுவலரா, அதிகாரியா, மிக முக்கிய ஊழியரா? அப்போ அவரே இது சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த அரசுக்கும் முதலமைச்சருக்கும் சம்பந்தம் இருக்காதா என்ற கேள்வி இயல்பாக எல்லோர் மனதிலும் எழுமா என்றால் நிச்சயமாக எழும்.
இதை அந்த ஸ்வப்னா அந்த துறையினுடைய அதிகாரியா அலுவலரா ஊழியரா யார் என்ற விவரங்களை ஆய்வு செய்வதற்கு முன்பாகவே இவ்வளவு விவரங்களும் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்பட ஒட்டுமொத்த இந்தியாவும் நம்மை போன்றவர்களும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியில் திகைப்பில் என்ன இப்படி ஒரு செய்தி வருகிறது என்ற ஒரு அதிர்ச்சிக்கு ஆளாக வேண்டிய நிலைமை உருவானது. அந்த ஸ்வப்னா என்பவர் யார்? தகவல் தொழில்நுட்பத் துறையில் அவருக்கு என்ன பணி என்ற கேள்விகளுக்கான விடைகள் எல்லாம் பின்னால்தான் நமக்கு ஒவ்வொன்றாக தெரிய வருகிறது. இந்த செய்திகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்திலேதான் கேரளத்தினுடைய முதலமைச்சர் தொடர் பினராயி விஜயன் அவர்கள் கொரோனா நோய் குறித்த தகவல்களுக்காக தினசரி பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடிய அந்த வழக்கப்படி அன்றைய தினம் அவர் சந்திக்கிறார். அப்போது செய்தியாளர்கள் கேட்கிறார்கள், கேட்கிற அந்த கேள்வியில், இந்த மாதிரி தங்கம் கடத்தி வரப்பட்டதில் உங்களுடைய சிஎம் அலுவலகத்திலிருந்து போன் சென்றதாகவும் அந்த சரித்குமாரை உடனடியாக ரிலீஸ் பண்ணிடணும், அந்த பொருளை கொடுத்துடணும் அப்படின்னு தகவல் போனதாகவும் உங்களுடைய நேரடி செயலாளர் சிவசங்கரன், அதுவும் அந்த தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய செயலாளராகவும் இருக்கிறார் ஐஏஎஸ் அதிகாரி, அவருக்கும் இதிலே சம்பந்தம் இருப்பதாகவும் அவருடைய பரிந்துரை பேரிலே தான் ஸ்வப்னாவிற்கு நீங்கள் அவர் 10வது வகுப்பு கூட படிக்காதவர் பல லட்சங்கள் ஊதியம் பெறக்கூடிய இந்த துறையினுடைய பணி அவருக்கு நீங்கள் வழங்கியதாகவும் செய்திகள் இருக்கிறது, பதில் சொல்லுங்கள் என்று கேட்க முதலமைச்சர் அப்போதுதான் அந்த தகவல்களை அறிகிறார். உடனடியாக அவர் வந்து இதற்கான முழு விவரங்களையும் உண்மைகளையும் அறிந்து உங்களுக்கு பதில் கூறுகிறேன். சிஎம் அலுவலகத்திலிருந்து சுங்க இலாகா துறைக்கு எந்த விதமான போனும் செய்யவில்லை. இந்த ஸ்வப்னா என்ற பெண்மணியை பணி நியமனத்திலும் எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது. இது பற்றிய முழு விவரங்களும் விசாரணை செய்யப்படும், உங்களுக்கு உடனடியாக அறிவிக்கப்படும் என்ற முறையில் முதலமைச்சர் அந்த செய்தியாளர்களுக்கு முதல் தகவல் என்ற முறையிலே தெரிவிக்கிறார். அதற்கு பிற்பாடு முதலமைச்சருடைய தொலைக்காட்சி நேர்காணலில் செய்தியாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அவர் அறிவிக்கிற பொழுதுதான் ஸ்வப்னா என்ற அந்த பெண்மணி இந்த தங்கத்தை கடத்தி வந்த குற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி யார் என்ற விவரத்தை விளக்கமாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஸ்வப்னா வந்து அங்கிருக்கும்படியான கேரள அரசினுடைய தகவல் தொழில்நுட்பத்துறை இன்னுடைய துணை பிரிவுகள் சில கட்டுமான பணிகளுக்காக சில புதிய அரசினுடைய திட்டங்களுக்காக ஒப்பந்தம் எடுத்திருக்கக்கூடிய சில தனியார் நிறுவனங்கள் அங்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த தனியார் நிறுவனங்களில் விசன்டெக் என்ற ஒரு தனியார் நிறுவன அமைப்பினுடைய ஊழியராக இந்த ஸ்வப்னா இருக்கிறார் என்ற உண்மையை அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆகவே அந்த ஸ்வப்னா தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய அதிகாரியோ அலுவலரோ ஊழியரோ அல்ல, கேரள அரசினுடைய கேரள ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் லிமிடெட் என்ற அந்த அரசினுடைய துணை நிறுவனம். அந்த நிறுவனம் ஸ்கில் டெலிவரி பிளாட்ஃபார்ம் கேரளா என்ற ஒரு திட்டத்தை ஏற்பாடு செய்கிறார்கள். அந்த திட்டத்திற்கான ஒப்பந்தத்தை இன்னொரு நிறுவனமான ஃப்ரைஸ் வாட்டர் ஹவுஸ் கூப்பர் என்ற அமைப்பு எடுத்திருக்கிறார்கள். அந்த அமைப்பின் மூலமாக வேலை செய்வதற்கு சப்கான்ட்ராக்ட் விடப்பட்ட விசன்டெக் என்ற அமைப்புக்குள்ளேதான் இவர் ஒரு ஊழியராக பணி செய்து கொண்டிருக்கிறார். இது அந்த விசன்டெக் அமைப்பில் அங்கிருக்கக்கூடிய தொழிலாளிகள் அலுவலர்களுடைய ப்ராவிடன்ட் ஃபண்ட் வைப்பு தொகை
அதனுடைய தஸ்தாவேஜுகள் விவரங்களிலிருந்து சில தொலைக்காட்சிகள் அதை ஆதாரப்பூர்வமாக எடுத்து காட்டிய பிறகேதான் அந்த விசன்டேக் என்ற தனியார் நிறுவனத்தினுடைய ஒரு ஊழியர்தான் ஸ்வப்னா என்று விவரம் கேரள மக்களுக்கு தெரிய வருகிறது. நமக்கும் கூட அதற்கு பிற்பாடுதான் தெரிய வருகிறது. ஆகவே இந்த ஸ்வப்னாவுக்கும் அவர் ஏதோ ஒரு அதிகாரியை போன்று சித்தரித்த தொலைக்காட்சிகள் ஒரு துறையினுடைய அதிகாரியாக இருந்து இவ்வளவு தூரம் தங்கும் கடத்திருக்கிறார் என்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி ஒரு சில நாட்களிலேயே உண்மை அதுவல்ல என்பதை அங்கு நிறுவனத்தை நிறுவனம் என்பது செய்யப்பட்டது. அதே போன்றுதான் இந்த ஸ்வப்னாவினுடைய சுயசரிதை அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த அம்மாவையும் தான் இந்த அம்மாவையும் இடது முன்னணி அரசையும் தான் தொடர்புபடுத்திக்கிட்டே இருக்காங்க தொலைக்காட்சியில். அப்போ இந்த ஸ்வப்னா அவர்கள் விசன்டெக் நிறுவனத்தில் வேலை செய்வதற்கு முன்னாடியே 2013 வருஷத்துல ஏர் இந்தியா சார்ட்ஸ் என்ற நிறுவனத்துல ஒரு முக்கியமான பதவியில இருந்திருக்காங்க. இந்த ஏர் இந்தியா சார்ட்ஸ் என்பது மத்திய அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள் செயல்படக்கூடிய அரசின் பொதுத்துறை நிறுவனமான ஏர் இந்தியாவின் ஒரு துணை நிறுவனம்தான் இந்த ஏர் இந்தியா சார்ட்ஸ் என்பது. அப்ப இதுல எப்ப வேலை செய்தாங்கன்னா 2013 அவர் வேலை செய்திருக்கிறார். இந்த வேலையை பெற்றுக் கொடுத்தது அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில் இருந்த மத்திய இணையமைச்சராக இருந்த திரு வேணுகோபால் அவர்கள் என்ற செய்தியும் அதன் பின்னால் அங்கே ஏடுகளில் வந்தது. திரு வேணுகோபால் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய பிரமுகராக இருந்தவர். ஆகவே அவர் பரிந்துரையின்படிதான் அன்றைக்கு அந்த ஏர் இந்தியா துணை நிறுவனத்தில் அவருக்கு பணி கிடைத்தது என்ற செய்தி அங்கு அந்த என்ற உண்மையும் வெளிக்கொண்டு வரப்பட்டது. இது 2013 2016 அந்த வேலையை உதறிவிட்டு ஐக்கிய அரபு நாடுகளின் தூதரகத்துல பல செயலாளர்களுக்காக அந்த செயலாளர்களில் ஒருவராக இவர் நியமனம் செய்யப்படுகிறார். இதுக்கும் மத்திய அரசு அதனுடைய பின்புலத்தில் இருப்பவர்கள் தான் பின்னணியில இருந்திருக்கிறார்கள் என்பது நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஐக்கிய அரபு நாடுகளின் தூதரகத்தில் ஒரு செயலாளராக பணி செய்யக்கூடிய அளவிற்கு அவருக்கான தகுதிகள் அல்லது திறமைகள் அந்த காலகட்டத்தில் அங்க அந்த தூதரகம் அவரை ஏற்றுக்கொண்டு வேலைகளை செய்து வந்திருக்கிறார்கள். அப்படியான நேரங்களிலே தான் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை சார்ந்த பிரமுகர்கள் அதிகாரிகள் எல்லாரும் பல அரசு நிகழ்ச்சிகளுக்காக போகிற பொழுது அவர்களை வரவேற்பது தங்க வைப்பது அவர்கள் அந்த அரசோடு கலந்துரையாட செய்வது என்பது போன்ற பணிகளுக்கு ஸ்வப்னா தலைமை தாங்கி இருக்கிறார். அந்த நேரங்களில் எடுக்கப்பட்ட சில புகைப்படங்கள் அதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ரமேஷ் சென்னிதாலா அவர்கள் இந்த புகைப்படத்தை வைத்து கொண்டு இவர்களுக்கும் வந்து உறவு என்று அவர் காட்டுகிறார். ஆனால் ஸ்வப்னாவே நியூஸ் 24 என்ற சேனல்ல சொல்லியிருப்பது போன்று எல்லா அரசுகளினுடைய பிரதிநிதிகள் வந்தாலும் யார் வருகிறார்களோ அவர்களை வரவேற்கக்கூடிய உபசரிக்கக்கூடிய அவர்களுக்கு தேவைகளை கவனிக்கக்கூடிய இட பணிதான் நான் செய்து கொண்டிருந்தேன் என்பதையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அவர் ஐக்கிய அரபு நாடுகளின் தூதரகத்தில் இவ்வாறான வேலையை பெறுவதற்கு அவருக்கு இருந்த அரபு மொழி புலமை அரபு மொழியை மிக லாபகமாக இயல்பாக கையாளுவதற்கான ஒரு திறன் பெற்றவராக இருந்திருக்கிறார். அதற்கு முன்னதாக அபுதாபி என்ற நாட்டில் சாலிமர் பெங்காலி டான்ஸ் கிளப் என்று பார் நடத்தக்கூடிய நிறுவனத்தில் அவங்க வேலை செஞ்சிருக்கிறாங்க. அந்த நிறுவனத்தினுடைய முதலாளிகள் யாரு அப்படின்னு பார்த்தா கேரள
கேரளாவில் இருக்கும்படியான வைக்கம் புருஷோத்தமன் அவர்களினுடைய இரண்டு புதல்வர்கள் பிஜு புருஷோத்தமன் பிடு புருஷோத்தமன் இந்த இருவரும் தான் அந்த பாரை நடத்தி இருக்கிறார்கள். அதுல இவருக்கு ஒரு அதை கவனிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வைக்கம் புருஷோத்தமன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பகுதியினுடைய அந்த மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கிய தலைவர் என்பது அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஆகவே 2013 முன்னாடி அபுதாபியில் வேலை பார்த்துருக்காங்க. 2013 இந்த 13 2016 ஐக்கிய அரபு நாடுகள்லையும் அவர்கள் எப்படி வேலை பார்த்து வந்திருக்கிறார்கள் என்பது சம்பந்தமாக பல்வேறு விவரங்கள் வெளிவந்திருக்கிறது. அப்போ முதலமைச்சர் தொடர் பினராயி விஜயன் அவர்கள் சொன்ன அந்த விஷயம்தான் உண்மையானது. ஆகவே அந்த தகவல் தொழில்நுட்ப துறைக்கு கீழ் ஒரு வருட தற்காலிக பணிக்கு அவர் வந்து சொப்னா தேர்வு செய்யப்படவில்லை. அதற்காக முதலமைச்சர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதுதான் உண்மை. ஆகவே இந்த உண்மை வெளிச்சம் போன்றது. இந்த வெளிச்சம்தான் இந்த ஸ்வப்னாவை சுற்றி இருந்த பல்வேறு திரைகளை இன்றைக்கு விளக்கியது என்பதை நாம் காண முடிகிறது. அதே போன்று சந்தீப் நாயர். சந்தீப் நாயர் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த பிரமுகர்னு ஒரு நாள் செய்தி, அடுத்த நாள் அவர் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அனுதாபி அப்படின்னு ஒரு செய்தி. ஆனால் அது உண்மை இல்லை. அவருடைய தாயாரே, சந்தீப் நாயருடைய தாயாரே எல்லா தொலைக்காட்சிகளையும் முன் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. என்ன பேட்டின்னு பார்த்தீங்கன்னா, நான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு அனுதாபி, என்னுடைய பையன் பாஜகவினுடைய தேர்தலில் நேரடியாக வேலை செய்தவர், இப்பவும் என்னுடைய மகன் பாஜக மாநகராட்சி கவுன்சிலருடைய ஒரு நிறுவனத்தில் தான் வேலை செய்கிறார் என்று அவர் உண்மையை செய்தியாக சொல்லுகிறார். இதை பல்வேறு சேனல்கள் என்ன ஒளிபரப்புறாங்க அப்படின்னா, வந்து அந்த அம்மா என்ன உண்மையை சொன்னாங்களோ அதுக்கு மாறாக ஒளிபரப்புகிறார்கள். பிற்பாடு சந்தீப் நாயருடைய அம்மாவே இவ்வாறு நான் சொன்ன செய்தியை திரித்து சொன்ன ஊடகங்களின் மீது நான் வழக்கு தொடுப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கு பிற்பாடு மனோரமா, நியூஸ் 24 எல்லாமே நாங்கள் வருத்தம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை வெளியிட்டாங்க. ஆனால் இதெல்லாம் வருத்தம் எப்போ தெரிவிக்கிறாங்க, எல்லா செய்தியும் போட்டு அந்த சந்தீப் நாயர்னா சிபிஎம்னுடைய பொலிட்பீரோ உறுப்பினர் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்ட பிற்பாடு கடைசியாக நாங்கள் சொன்ன செய்தியில் செய்திக்காக தவறான செய்திக்காக வருந்துகிறோம் என்று இந்த முதலாளித்துவ சேனல்கள் பின்னாடி வருத்தம் தெரிவிக்கிறாங்க. அப்போ சந்தீப் நாயருடைய பின்னணி, அவர் ஒரு மாநகராட்சி பாஜக கவுன்சிலர் நிறுவனத்தில் வேலை செய்கிறவர், அவருடைய முகநூல் பக்கத்தை திருப்பினீங்கன்னா அந்த மாநில பாஜகவினுடைய தலைவர் கும்மணம் ராஜசேகரனை கட்டிப்பிடித்தது மாதிரி ஒரு புகைப்படம் இருக்கு. ஆகவே இவருக்கும் சங் பரிவாரங்களுக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கு என்பதுதான் தெரியும். ஆகவே இந்த இந்த நபர் தான் இந்த நபர் இந்த நபர் இந்த தங்கம் கடத்தலில் சம்பந்தப்பட்டவர் என்று அந்த சரத்குமார் சொல்லியிருக்கிறார். இந்த சந்தீப் நாயருக்கும் ஆர்எஸ்எஸ் கும்பல்களுக்கும் இவ்வாறான தொடர்புகள் இருக்கு. அப்போது இந்த நேரத்தில் தான் அந்த சரித்குமார் அங்கே சுங்கைலாக துறையின் மூலமாக போலீஸ் விசாரணை நடைபெற்று கொண்டிருந்த நேரத்தில் ஹரிராஜ் அப்படிங்கிறவர் ஃபோன் பண்ணுறார். இவர் யார் ஹரிராஜ் அப்படின்னு சொல்லி சொன்னால், அது தொலைக்காட்சிகள் பூரா ஹரிராஜ் என்பவர் தொழிற்சங்க தலைவர், விசாரணை செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கு தொலைபேசி மூலமாக செய்தி கொடுத்து உடனடியாக விடுவிக்க கேட்டுக்கொண்டார் அப்படின்னு செய்தி. இப்போ தொழிற்சங்க தலைவர்னா பொதுவாகவே இந்தியாவில் தமிழ்நாட்டில் கேரளாவில் தொழிற்சங்கம்னாலே சிஐடி தான் எல்லாரும் நினைவுக்கு வரும். அப்போ வெறுமனே தொழிற்சங்கம்னு ஏன் போட்டாங்க? இவர் யார் ஹரிராஜ் அப்படின்னு பார்த்தா, அங்கே இருக்கக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனங்களினுடைய ஊழியர்களுக்கு ஒரு சங்கம் இருக்கிறது. அந்த சங்கம் பாஜகவோட சங்கம்,
பிஎம்எஸ் தொழிற்சங்கம். அந்த பிஎம்எஸ் தொழிற்சங்கத்தினுடைய மாநில தலைவராக இவர் இருக்கிறார். ஆகவே தனக்கு தெரிந்த சுங்க அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு சரித்தை ரிலீஸ் பண்ண வேண்டும், நீங்கள் பொருளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறார். அப்போது இந்த ஹரிராஜுக்கும் இந்த ஹரிராஜனுடைய மூணூல் பக்கத்தை திருப்பினா அங்கே ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் யாருன்னா பாஜகவினுடைய மத்திய வெளியுறவுத்துறையினுடைய இணை அமைச்சர் வி முரளிதரன் அவர்கள், கேரள மாநிலத்தை சார்ந்தவர். ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய அந்த புகைப்படமும் இரண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய நட்புகளும் உறவுகளும் அந்த முகநூல் மூலமாக வெளிவந்திருக்கிறது என்று அதே மாநிலத்தை சார்ந்த பல்வேறு தொலைக்காட்சிகளில் செய்திகளாக வருகிறது. ஆகவே இந்த ஹரிராஜ் தான் அங்கே ஃபோன் செய்து பேசுகிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் வந்து முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக அவருடைய செயலாளர் அவர் என்னதான் தப்பு செஞ்சாரா செய்யவில்லையா அதல்ல, ஆனால் மக்கள் மத்திய மற்ற இடங்களில் இருந்து அவருக்கும் சுவப்னாவுக்கும் தகவலான உறவு இருக்கிறது, ஆகவே அதை மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறார் என்றெல்லாம் செய்திகள் வந்த பிற்பாடு அந்த துறைக்கு கீழே இருக்கக்கூடிய ஏதோ ஒப்பந்தம் எடுத்த சில தனியார் அமைப்புகள் என்றாலும் இதில் அவருடைய கவனமான நடவடிக்கை இருந்திருக்க வேண்டும் என்ற முறையிலே தலைமைச் செயலாளருடைய தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டது. அந்த விசாரணை குழுவினுடைய பரிந்துரை இவர் இந்த துறையை வழிநடத்தியதில் இன்னும் விசாரிக்கப்பட வேண்டியிருக்கிறது என்ற முறையிலே அவரை வந்து ஒரு முகாந்திரம் இருக்கிறது, விசாரணைக்குரியவராக இவர் இருக்கிறார் என்ற முறையில் தான் அவரை உடனடியாக பணி இடைநீக்கம் அரசு செய்கிறது, முதலமைச்சர் செய்கிறார். செய்தோடு மட்டுமல்ல, அவருக்கு மட்டுமல்ல, நானாக இருந்தாலும் மத்திய அரசு நீங்கள் எந்த அரசினுடைய எந்த துறை மூலமாக இதை புலன் விசாரணை செய்ய முடியுமோ செய்து கொள்ளுங்கள், உண்மையை கண்டறியுங்கள், நாட்டின் பொருளாதாரத்தை சீரழிக்கக்கூடிய நாட்டின் பாதுகாப்பையே கேள்விக்குறியாக்கக்கூடிய இந்த தங்க கடத்தலில் யார் குற்றவாளியாக இருந்தாலும் அவர்கள் பிடிபட வேண்டும், பிடிக்கப்பட வேண்டும், உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், யார் உப்பை தின்றாலும் அவர்கள் தண்ணீர் குடித்தே ஆக வேண்டும் என்று நெஞ்சுரத்தோடு பினராயி விஜயன் அவர்கள் ஒரு முதலமைச்சராக கம்பீரமாக கேரள மாநிலத்திலே சொன்னார். ஆகவே இப்படி தன்னுடைய செயலாளர் தன்னதுக்கு கீழ் இருக்கக்கூடிய ஒரு துறையினுடைய ஐஏஎஸ் அதிகாரி அந்த அதிகாரியை டிஸ்மிஸ் செய்வதற்கு ஜனாதிபதிக்கு தான் அதிகாரம் இருக்கிறது, ஆனால் மாநில அரசு சஸ்பெண்ட் செய்ய முடியும். அந்த நடவடிக்கையை எடுத்ததோடு மட்டுமல்ல, என் மீது கூட நீங்கள் குற்றத்தம் நான் இந்த குற்றத்தில் சம்பந்தப்பட்டிருந்தால் நீங்கள் தாராளமாக நடவடிக்கை எடுங்கள் என்ற முறையிலே தான் அவர் உண்மையை இந்த அரசுக்கும் இந்த தங்கத்தை கடத்தி வந்த இந்த குற்றத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய கும்பலுக்கும் எந்த உறவும் இல்லை என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். மத்திய அரசு உரிய விசாரணை செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே தான் அந்த 12 பேர் என்பவர்கள் 12 பேர் கைது செய்யப்படுகிறார்கள். அதில் ஸ்வப்னா தப்பி பெங்களூருக்கு போயிடுறாங்க. பெங்களூருக்கு தப்பி போனதுக்கு காரணமே கேரள போலீஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படி இல்லை, அங்கே வந்து இ பாஸ் பெறுவது என்பது கர்நாடக மாநில அரசும் தமிழ்நாடு அரசிடம் அனுமதி பெற்றாலே கேரளாவிலிருந்து அவங்க வெளியே போக முடியும். அப்படி அவர்கள் வெளியே போயிருக்கிறாங்க. அப்படி ஸ்வப்னா வெளியில் போவதற்கு மிக உறுதியாக இருந்தது என்பது யார் என்று பார்த்தால் அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சங் பரிவார் அமைப்பினுடைய இந்து எக்கனாமிக் பாரம் என்ற ஒரு அமைப்பு தான் ஒரு வழக்கறிஞரை நியமனம் செய்திருக்கிறது. அவர் பெயர் ரமேஷ். இந்து எக்கனாமிக் பாரம் ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய துணை அமைப்பு. இதுதான் பெங்களூரில் ஸ்வப்னாவை தங்க வைத்து பாதுகாத்திருக்கிறது. இந்த தகவலை அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவர் அந்த பாஜக முதலமைச்சர் எடியூரப்பாவின் மீது குற்றச்சாட்டாகவே நீங்கள் உங்கள் அமைப்பு தான் அவரை பாதுகாத்திருக்கிறது, ஆகவே தங்கம் கடத்தலில் எல்லோருக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டையே அவர்கள் கருத்தாக அவர்கள் அங்கே சொல்லியிருக்கிறார்கள். இந்த வழக்கறிஞர் ரமேஷ் மட்டுமல்ல, ஜனம் என்ற தொலைக்காட்சியினுடைய செய்தி பிரிவு
தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் வந்து சொப்னா தப்பிச் செல்வதற்கு ஒரு ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாக அவர்தான் தொலைபேசியில் பேசியிருக்கிறார். அவரோடு சொப்னா பேசியிருக்கிறார். அதற்கு பிறகு அந்த உரையாடல் என்பது முடிந்திருக்கிறது. ஆகவே அவர்கள் என்ன பேசினார்கள், என்ன நடந்தது என்பது குறித்தும், அந்த ஜனம் தொலைக்காட்சி என்பதும் சங் பரிவார் அமைப்போடு பாஜகவோடு தொடர்புடையது என்பது தெரிய வருகிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேதான் இந்த தங்கத்தை அனுப்பியதாக சொல்லப்படக்கூடிய இந்தியராக இருக்கக்கூடிய பரீத் என்று, பைசல் பரீத் என்ற நபர் அவருடைய பாஸ்போர்ட்டை இந்திய அரசு ரத்து பண்ணுகிறது. குவைத்தில் அவர் வந்து கைது செய்யப்படுகிறார். அப்படி கைது செய்யப்படுகிற பொழுது, கைது செய்யப்படுவதற்கு முன்னால் நான் அவன் இல்லை என்ற பாணியில், நான் வந்து பைசல் கிடையாது, என்ன நான் இன்னொருவர், என்னை கைது செய்திருக்கிறார்கள் என்று அவர் வந்து ஒரு பேட்டி கொடுக்கிறார். அதே மாதிரி இந்திய இங்கே விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே இந்த ஐக்கிய அரபு நாடுகளின் தூதரகத்தில் இருக்கக்கூடிய தலைமை அதிகாரி அட்டாசேஸ் அவர் என்ன பண்ணுறாரு, யாருக்கும் சொல்லாமல் கொள்ளாமல் வெளிநாட்டுக்கு தப்பி போயிடுறாரு. இப்போ அவர் திருவனந்தபுரத்தில் இல்லை. ஒரு மிக முக்கியமான விசாரணை நடக்கிற பொழுது இவர் எப்படி இந்தியாவை தாண்டி போக முடிந்தது என்று பார்க்கிற பொழுது, இந்த குற்றத்தை விசாரித்து கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய தேசிய புலனாய்வு நிறுவனம் இன்றைக்கு அதனுடைய செயல்பாட்டில் நம்பகத்தன்மையில் ஒரு பெரும் கேள்விக்குறி என்பது ஏற்பட்டிருக்கிறது. மிக முக்கிய அதிகாரிகளை எல்லாம் இப்போது டிரான்ஸ்ஃபர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்த தங்க கடத்தல் கும்பலில் வந்து பயங்கரவாத சக்திகள் பின்னணியாக இருக்கிறார்கள் என்பது போன்று சித்தரிக்கப்படுகிறது. மடைமாற்றம் செய்வதற்கு முயற்சி என்பது செய்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையிலே தான் வந்து இந்த தேசிய புலனாய்வு நிறுவனத்தை தவிர மத்திய அமலாக்கத்துறை, சிபிஐ விசாரணை வேண்டும், ரா விசாரணை வேண்டும் என்றெல்லாம் காங்கிரஸ் கோரிக்கை வைத்தார்கள். முதலமைச்சர் பினராயி அவர்கள் எந்த அமைப்பு வேண்டுமானாலும் விசாரிக்கட்டும், அவ்வாறு விசாரித்தால்தான் உண்மை தெரியும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே ஒன்றுதான் கோழிக்கோடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சித்திக். அவர் தங்க கடத்தல் குற்றவாளியோடு ஒரு ஹோட்டலில் புகைப்படம் எடுத்துக்கொண்டது வெளியே வந்திருக்கிறது. முஸ்லீம் லீக் அமைப்பினுடைய ஒரு தலைவர், ஒரு பிரமுகர் வெளிநாட்டிலிருந்து வருகிற பொழுது அவர்கள் ஆசன வாயில் தங்கத்தை கடத்தி கொண்டு வந்து உயிருக்கே ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்து அவருக்கும் இதே போன்ற இந்த தங்கத்தை கடத்தி கொண்டு வந்ததில் அவருக்கும் பங்கு இருக்கிறது என்பது தெரிய வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் வந்தே பாரத் கமிஷன் என்ற அமைப்பு மூலமாக தனி விமானம் அமர்த்தி அந்த முஸ்லீம் லீக் அமைப்போடு வந்திருக்காங்க. ஆகவே முஸ்லீம் லீக், காங்கிரஸ் கட்சியில் சில பிரமுகர்கள், பாஜகவினுடைய சில பிரமுகர்கள் எல்லோரும் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள். இதில் வந்து இடது முன்னணி அரசினுடைய அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் கே டி ஜலீல் அவர்கள் மீதும் ஒரு சந்தேக நிழல் என்பது விழுந்தது. அது என்னென்னா, அவரு நேரடியாக ஸ்வப்னா கூட வாட்ஸ்அப்பில் பேசினாரு, ஃபோனில் பேசினார்னு. அவர் ஒன்று எத்தனை கிலோ தங்கம் கொண்டு வரீங்கன்னு எதுவும் பேசலை. உடனடியாக செய்தியாளர்களை கூப்பிட்டு வச்சு ரமலான் பண்டிகைக்கு அந்த ஐக்கிய அரபு நாடுகள் தூதரக அதிகாரியோடு வந்து ஒரு உணவுப் பொட்டலங்கள் வழங்க வேண்டும்னு சொன்னப்போ வந்து கேரள மாநிலத்தை சார்ந்த கன்சியூமர் ஃபெட் என்ற அமைப்பை நான் பரிந்துரை செய்தேன். அப்போ அவர் வந்து ஸ்வப்னாங்கிற ஒரு பெண்மணியினுடைய நம்பரை கொடுத்து அவங்களோட தொடர்பு கொண்டால் அந்த ஏழைகளுக்கான உணவுப் பொட்டல விநியோகம் என்பது நடக்கும்னு சொன்னாங்க. அது சம்பந்தப்பட்டு மட்டும்தான் நான் உரையாடினேன்னு செய்தியாளர்களுக்கெல்லாம் அந்த செய்தியை போட்டு காட்டினார். அதுக்கு மேலே எந்த உரையாடலும் இல்லை, பேச்சுவார்த்தையும் இல்லை என்பதை தெளிவாக உள்ளங்கை நெல்லிக்கணியாக அவரும் தெரிவித்திருக்கார்கள். அதே போன்றுதான் சபாநாயகர் முதலமைச்சர் பின்னாடி ஸ்வப்னா நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வீடியோ எல்லாம் ரமேஷ் சனிதாலா அவர்கள் எடுத்திருந்தார்கள். அது அரசு சார்பாக நடத்திய விழாவில் முதலமைச்சரும் சபாநாயகரும் கலந்து கொள்ளும் பொழுது அவர் அந்த
அந்த அந்த தூதரகத்தில் பணிபுரிந்தவர் என்ற முறையிலே பின்னால் வந்து நின்று போட்டா எடுத்திருக்கிறார். வீடியோக்கள் பதிவாயிருக்கிறது. அது அரசு தரப்பு நிகழ்ச்சியை நடத்தியதில் இவர்கள் கலந்து கொண்டார்களே தவிர இவர்கள் ஸ்வப்னாவை வரவழைத்து நிகழ்ச்சி நடத்தவில்லை. ஆனால் ரமேஷ் நிதாலா அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர்கள்தான் இஃப்தார் நோன்பில் விருந்து கொடுக்கிற பொழுது ஸ்வப்னாவிற்கு தனிப்பட்ட முறையிலே அழைப்பு என்பதை கொடுத்திருக்கிறார். இப்படி தனிப்பட்ட அழைப்பை கொடுத்த ரமேஷ் அவர்களும் இந்த விசாரணை வளையத்திற்குள் நிச்சயமாக கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை அங்கு இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகளும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தங்க கடத்தல் என்றால் அது குஜராத் மாநிலம்தான் கண்முன்னால் வந்து சேரும். அங்கு இருக்கக்கூடிய தங்க கடத்தலுக்கும் தங்க வியாபாரத்திற்கும் பேர் போன பெரும் புள்ளிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். வருடத்திற்கு 2000 கிலோகிராம் தங்கம் என்பது இந்தியாவிற்குள் வந்து கொண்டே இருக்கிறது. கடத்தப்படுவது பிடிக்கிறாங்க பாருங்க, அது வெறும் 2%. ஆகவே 98% தங்கங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் தங்க நகை கடைகள், நிறுவனங்கள், கார்ப்பரேட் முதலாளிகள் இதனுடைய பின்னணியிலே இருக்கிறார்கள். ஆகவே அவர்களையெல்லாம் விட்டுவிட்டு, விமான நிலையம் திருவனந்தபுரத்தில் இருக்குது, சுங்கலாக துறை மத்திய அரசு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது, சரித்குமார் சொன்ன அந்த சந்தீப் நாயர் ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டுக்குள்ள சங் பரிவார் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறாரு, ஸ்வப்னாவுக்கு ஐக்கிய தூதரகத்தில் வேலை வாங்கி கொடுத்த மத்திய அமைச்சர் பாஜக மத்திய ஆட்சியில் இருக்கு. இவர்களையெல்லாம் விட்டுவிட்டு மாநில அரசின் மீது, இடது முன்னணி அரசின் மீது, முதலமைச்சர் மீதும், சபாநாயகர் மீதும், கல்வித்துறை அமைச்சர் மீதும் பழியை போட்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இடது முன்னணி ஆட்சியை, இவ்வளவு நல்ல பெயர் வாங்கிய இந்த அரசாங்கத்தின் மீது அவதூறை, வதந்தியை, பொய்களை, பழியை சுமத்துவதற்கான ஒரு முயற்சியை செய்து அது படுதோல்வியை அடைந்து விட்டது. ஆகவே இப்போ மீண்டும் அங்கே தேசிய புலனாய்வு துறை நிறுவனம் என்பது விசாரணையை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நேர்மையான முறையில் அந்த விசாரணை கொண்டு செல்லப்பட்டால்தான் அதில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் அனைவரும் பிடிபடுவார்கள். அதற்கு அந்த கேரளத்தினுடைய இடது முன்னணி அரசு நிச்சயமாக உதவி செய்யும். ஆகவே கம்யூனிஸ்டர்களை பொறுத்தவரை தங்கம் என்பது எங்களுக்கெல்லாம் உலோகம் போன்றது, ஒரு இரும்பு மாதிரி, ஒரு தகரம் மாதிரி தான் தங்கத்தையும் நாங்கள் பார்க்கிறோம். கம்யூனிஸ்டுகள் சமூக மாற்றத்திற்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்கள். ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தது என்பது அங்கிருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், அவர்கள் மத்தியிலே இந்த சமூக மாற்றத்திற்கான ஒரு கருத்தில் அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றம் செய்வதில் அரசு நிர்வாகத்தை, அதனுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு தான் வந்திருக்கிறார்களே தவிர சுயநலனுக்காக தங்கத்தை இறக்குமதி செய்து கடத்தி வந்து கோடி கோடியாய் சம்பாதித்து அதன் மூலமாக குபேரர்களாக மாறுவதற்கு கம்யூனிஸ்டுகள் எந்த காலத்திலும் கனவு கூட கண்டது இல்லை. ஆகவே உண்மை என்பது நெருப்பை போன்றது. இந்த நெருப்பை மறைத்து வைக்கவும் முடியாது, ஒழித்து வைக்கவும் முடியாது. எங்காவது இந்த நெருப்பை வைத்தால் அது பற்றும் பரவும். ஆகவே கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி, இடது முன்னணி அரசின் மீது இன்றைக்கு அந்த ஊடகங்களும் செய்தியேடுகளும், இன்னும் பாஜக, சங் பரிவார் அமைப்புகள், காங்கிரஸ் போன்ற அமைப்புகள் எல்லாம் சொல்லியிருக்கக்கூடிய அத்தனை பொய்களையும் எரித்து சாம்பலாக்கி உண்மை நெருப்பாக, கொழுந்துவிட்டு எரியக்கூடிய நெருப்பாக மக்கள் முன்னால் இருக்கும். கம்யூனிஸ்டுகள் எப்பவுமே மக்களினுடைய சேவகர்கள், மக்களினுடைய ஊழியர்கள். கம்யூனிஸ்டா அப்படி செய்தது அப்படின்னு ஒரு சாதாரண மனிதன் கேட்கக்கூடிய அந்த கேள்வி இருக்கே, அதுதான், அதற்கு தான் நாங்கள் பதில் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த முதலாளித்துவ சமூக அரசு ஏற்பாட்டில் எந்த வதந்திகளையும், எந்த பிரச்சாரத்தையும், எந்த அவதூறுகளையும் சொல்லிக்கொண்டே இருப்பார். நானும் எக்ஸ்எம்எல்ஏ தான். இப்போ கூட எனக்கு வீடு ஆரம்ப காலையில் இருக்குது, நாகல் நகரில் இருக்குது, கொடைக்கானலில் ஒரு எஸ்டேட் இருக்குது அப்படின்னெல்லாம் பல்வேறு வகையான கருத்துக்களை, ஏதாவது ஒரு போராட்டங்கள் ஈடுபடுகிற பொழுது அதை பிடிக்காத சக்திகள் போயிற போக்கில் இவ்வாறு போட்டு விடுவார்கள். அவங்க சொல்லக்கூடிய சொத்துக்களை எல்லாம் கூட்டினால் சொத்து குவிப்பு வழக்கில் நான் தான் ஜெயிலில் இருக்கணும். ஆக நம்மிடம் மடியில் எந்த கணமும் இல்லை. எந்த அரசு நிர்வாக அமைப்பு
தேடி 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 ஆய்வு செய்தால் கூட நம்மிடம் எந்த விதமான மக்களினுடைய சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய எந்த எண்ணமும் கிடையாது, செயலும் கிடையாது. இதை அரசு நிர்வாக அமைப்புகளும் அறிந்து வைத்திருக்கிறார்கள், பொதுமக்களும் அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆகவேதான் கம்யூனிஸ்ட் கட்சி மீது பழி சொல்லுகிற பொழுது அதை மக்கள் ஏற்பது இல்லை, காது கொடுப்பது இல்லை. இருந்தாலும் இந்த வந்திருக்கக்கூடிய இந்த அவதூறுகளுக்கும் பொய்ச் செய்திகளுக்கும் நாம் பதில் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். முதலாளித்துவம் தந்திரம் மிகுந்தது. பொய்களை, ஏமாற்றுத்தனத்தை வஞ்சகமாக எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் சகதிகளை அள்ளி பூசுவதில் வல்லவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்டவர்கள் முன்னால் நாம் ஏழை எளிய உழைப்பாளி மக்களுக்காக, தொழிலாளி வர்க்கத்திற்காக நேர்மையை மட்டுமே கொண்டு நாம் நெருப்பாக உண்மையின் பக்கம் நிற்கிறோம் என்பதை மக்களுக்கு சொல்லியாக வேண்டும் என்ற முறையிலேதான் இந்த கேரள தங்க வைரஸை பற்றி உங்களோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கருத்துக்களை நான் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். இதை கவனித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.